அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 27-28 ரெண்டு நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன நியூஸ்னு பார்க்கலாம். ஹைகோர்ட் வெப்சைட்டில் புது ஃபெசிலிட்டியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யாருக்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா, மாற்றுத்திறனாளி, பார்வை திறன் குறைபாடு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வகையில் ஒரு ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் ஆன்லைனில் கோர்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தகவலை எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கேப்சான்னு சொல்லிட்டு ஒன்று லாகின் பண்ணும். ஓகேங்களா? கேப்சாவை ஒவ்வொரு டைம் லாகின் பண்ணும்போது கேப்சாங்கிறது இமேஜ் இதில் வந்து நம்பரோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஆல்பபெட்டிக்கல் ஏபிசிடியோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி கேப்சாவை பார்வை திறன் குறைபாடு இருக்கக்கூடிய இல்லை பார்வை திறன் அற்ற மாற்றுத்திறனாளிகளை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒலி வடிவில் அதாவது ஆடியோ ஃபார்மேட்டில் அந்த கேப்சா வந்து கிடைக்கிற மாதிரி உச்ச நீதிமன்றத்தோட மின்னணு அமைப்புங்கிறது உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ப்ளஸ் இந்த வெப்சைட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹைகோர்ட் சம்மந்தப்பட்ட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு, இறுதி தீர்ப்பும் ஆணையம், இது எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை பண்ணியிருக்காங்க. அடுத்து, சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. ஓகேங்களா? இந்த அமைப்போட தலைமையகம் ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னா வியனா அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. ஆஸ்திரிய கண்ட்ரியில் வியனா அப்படிங்கிற இடத்துல தலைமையகம் இருக்குது. இந்த அமைப்பை எப்போ வந்து அமைச்சிருக்காங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, 1957 ஜூலை 29 இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படிங்கிற அமைப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்தியா 1957 ஸ்டார்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது மெம்பர்ஷிப் கண்ட்ரியாக ஜாயின் பண்ணிட்டாங்க இந்த அமைப்பு உருவாகும் போது. இப்போது இந்த அமைப்பில் எத்தனை நாடுகள் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏப்ரல் 7, 2021 இந்த நிலவரை வரைக்கும் 173 நாடுகள் வந்து உறுப்பினராக இருக்காங்க இப்போ வரைக்கும். ஓகேங்களா? கடைசியாக எந்த நாடு ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா, 2021 சமோவா அப்படிங்கிற கண்ட்ரியை வந்து லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த அமைப்பை பற்றி ஏன் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, ஈரான் சம்மந்தப்பட்ட அணுசக்தி மையங்களை வந்து படம் பிடிச்சி எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு ஈரான் வந்து தர முடியாது, அந்த மாதிரி படங்கள் எதுவுமே தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடியே அதாவது 2015 ஈரானுக்கும் அமெரிக்கா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்டுக்கும், ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய பெர்மனண்ட் மெம்பர், ஓகேங்களா, அவங்களும் ஜெர்மன், ஈரான், அமெரிக்கா, ப்ளஸ் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய பெர்மனண்ட் மெம்பர் கண்ட்ரிஸு ப்ளஸ் ஜெர்மன், இவங்களுக்கு எல்லாமே இந்த நாடுகளுக்கு எல்லாமே நடுவில் ஒரு கையெழுத்து வந்து ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது. என்ன ஒப்பந்தம்னு பார்த்தோம்னா, அணுசக்தி ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் வந்து இப்போ ஏதாவது அணு நியூக்ளியர் ஃபார்மாக வச்சுருக்காங்க அப்படின்னா, நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட ஏதாவது இருந்தாலும் ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஆயுதம் தயாரிக்கிறதுனா பர்மிஷன் அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம் போடுந்தாங்க. அதில் ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது. ஓகேங்களா? 2015 அந்த ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து ஈரான் மேலே பொருளாதார தடையை விதிச்சிருந்தாங்க, அந்த தடையை வந்து நீக்கிக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் ட்ரம்ப் லாஸ்ட்டில் அப்போ இந்த ஒப்பந்தம் எப்போ போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒபாமா வந்து பராக் ஒபாமா அதிபராக இருந்தாங்க இல்லைங்களா, அவர் வந்து இருக்கும்போது இந்த கையெழுத்து ஒப்பந்தம் வந்து இந்த ஒப்பந்தம் தான் கையெழுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த ஒப்பந்தத்துலேருந்து எப்போ ட்ரம்ப் வந்து வந்தார், டொனால்டு ட்ரம்ப் வந்தபோது இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் வெளியேறோம், அமெரிக்கா வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே வெளியே போயிட்டு, ஆக்சுவலாக அந்த ஒப்பந்தம் வந்து எதுக்காக அப்படின்னா, பொருளாதார தடையிலேருந்து சைன் பண்ணாங்கன்னா பொருளாதார தடையை நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொன்னது. இப்போ ஒபாமாவுக்கு அடுத்து டொனால்டு ட்ரம்ப் வந்தவுடனே என்னாச்சு அப்படின்னா, அந்த ஒப்பந்தத்துலேருந்து வெளியே போயிட்டு ஈரான் மேலே இருக்கிற பொருளாதார தடையை மறுபடியும் பழையபடிக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு பதிலடியாக அந்த ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒப்பந்தத்தை மீறி நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? அதனால தான் இப்போ ஒப்பந்தத்தை மீறி நடக்கிற மாதிரி சந்தேகம் வராங்க அப்படின்னா, ஐநா சபையிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் அணு ஆயுதங்கெல்லாம் வச்சுருக்கீங்க, எந்தெந்த மையம்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி எங்களுக்கு அனுப்புங்க, சேட்டலைட் இமேஜஸ்லாம் எங்களுக்கு வேணும்னு சொன்னோடனே அதில் எங்களால் உங்களுக்கு ப்ரொசைட் பண்ண முடியாது, தர முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதோட பேக்ரவுண்டில் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து, கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 2020 அதோட அமெண்ட்மெண்ட்டில் இப்போ வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த சட்டம் கிடையாது, திருத்த சட்டம்.
நுகர்வோர் பாதுகாப்பு இணைய வர்த்தக சட்டம் 2020ஓட திரும்பவும் ஒரு சிலதை வந்து மாத்த போறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். இணைய வர்த்தக வலைதள தேடலின் போது, அதாவது நம்ம ஏதாவது ஒன்று தேடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, யூசருக்கு வந்து தவறான ஏதாவது ஒரு வழிகாட்டல் நடந்தது அப்படின்னா அதுக்கு தடை போடுறதுக்கும், பிளஸ் தலைமை குறை தீர்ப்பு அதிகாரி நியமிக்கணும் அப்படிங்கறதும் இதுல சொல்லியிருக்காங்க. அதாவது சேர்த்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய 2021 திருத்தத்துல இன்னும் ஃபுல்லா ஆகல, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம மத்திய விசாரணை அமைப்பு வந்து அந்த அமைப்புக்கு ஏதாவது ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட 72 மணி நேரத்துல வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியும், இதுல இந்த இப்ப இருக்கக்கூடிய திருத்த மசோதாவில் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிளஸ் இந்த மாதிரி திருத்தங்கள்லாம் கொண்டு வரும்போது சிறு குறு தொழில் செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கருத்தை வச்சுருக்காங்க, ஓகேங்களா. இது வந்து ஃபுல்லாக திருத்த சட்டம் வந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பேசிக் என்னவோ தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அரசியலமைப்போட 102வது திருத்த சட்டம் ஏன் நியூஸ் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த திருத்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம், ஓகேங்களா. அதாவது சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை வந்து அடையாளம் காணக்கூடிய அதிகாரம் மாநிலங்களுக்கு இல்லை, ஸ்டேட்டுக்கு இந்த மாதிரி சமூகத்திலேயோ இல்லை சமூக பொருளாதார ரீதியோ, ஒன்று சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இல்லை அப்படின்னா பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மாநிலமும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை வந்து சொல்லிட முடியாது, அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறது 102வது சட்ட திருத்தத்தில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, மராத்தாவில் மகாராஷ்டிராவில் மராத்தாவில் மராத்தா இடஒதுக்கீடு அதில் வந்து ரெண்டு விதமான தீர்ப்பு இருக்கு, ஓகேங்களா. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டு விதமான தீர்ப்பில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த திருத்த சட்டத்தில் வந்து அறிமுகப்படுத்த சட்டத்தில் 102வது திருத்த சட்டத்தில் ஒரு சட்டம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதில் 366 26C பிளஸ் 342A அந்த பிரிவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகுப்பினரை வந்து பிற்படுத்தப்பட்டவங்க அப்படின்னு அடையாளம் காணக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு. பிளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த வகுப்புகள் இருக்கக்கூடியவங்க அந்த இனத்தில் இருக்கக்கூடியவங்கள எந்த ஒரு சமூகத்தையும் சேர்க்கவோ இல்லை மாற்றி அமைக்கிறதோ யார் யாருக்கு இருக்கு அப்படின்னா, தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையம் இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு, ஓகேங்களா. இந்த ரெண்டு ஒன்று ஆணையம் இல்லை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யறதுக்கு மட்டும்தான் மாநிலங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனால் மாநிலத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று குடியரசுத் தலைவருக்கு வந்து பரிந்துரை பண்ணலாம், இந்த வகுப்பினரை வந்து நீங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க அதிகாரப்பூர்வமா அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆணையம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆணையம் இருக்கும், அந்த ஆணையத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆணையத்துக்கு பரிந்துரை பண்ணலாம். இந்த அதிகாரம் மட்டும்தான் மாநிலத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மராத்தா இடஒதுக்கீட்டுக்கு வந்து ஒரு சில அமர்வுன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா. நீதிபதி அமர்வு இருக்கும், அதில் 5 பேர் நீதிபதி இருக்காங்க. அதில் 3 பேர் கொண்ட நீதிபதி 3 பேர் யார் யாருன்னா, எஸ் நாகேஸ்வர ராவ், அப்போ ஹேமந்த் குப்தா, எஸ் ரவீந்திர பட். இந்த 3 நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க மாநிலங்களுக்கு வந்து இது மாதிரி பரிந்துரைக்கிற அதிகாரம் மட்டும்தான் இருக்கு, இந்த மாற்றக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் கொண்ட நீதிபதி அமர்வுல 3 நீதிபதிகள் பேர் சொன்னோம் இல்லைங்களா, யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் நாகேஸ்வர ராவ், அப்புறம் ஹேமந்த் குப்தா, எஸ் ரவீந்திர பட். இந்த 3 நீதிபதிகள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 நீதிபதிகள் இருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 102வது திருத்த சட்டத்தில் 342 இருக்கு இல்லைங்களா, இந்த 342A பிரிவு என்ன சொல்றாங்கன்னா, சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை அடையாளம் காணக்கூடிய அதிகாரம் மாநிலத்துக்கிட்ட இருந்து பறிக்கல, ஆக்சுவலா என்னன்னா முழுசா உங்ககிட்ட இருந்து பறிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இது ரெண்டு பேரு தீர்ப்பா இருக்கிறதுனால இதோட விசாரணை வந்து இன்னைக்கு திங்கட்கிழமையில வந்து வரதா சொல்லியிருக்காங்க. இதோட ஃபைனல் அடுத்து வரக்கூடிய கண்டினியூ நியூஸ்ல நம்ம பாத்துக்கலாம், ஓகேங்களா. அடுத்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம், போன வீடியோல நம்ம பார்த்தோம் ஸ்மார்ட் சிட்டியை பத்தி. இப்ப அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸ்மார்ட் சிட்டியில் இந்தியா முழுக்க மொத்தம் 100 ஸ்மார்ட் சிட்டியை வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 11 சிட்டியில் செலக்ட் பண்ணி வந்திருக்காங்க. அதில் ஈரோடு வந்து தேசிய விருது வின் பண்ணியிருக்காங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வந்து தேசிய விருது வின் பண்ணியிருக்காங்க. எதை அப்படின்னு பார்த்தோம்னா, குப்பையை பிரித்து அதை உரமாக்கக்கூடிய திட்டத்தில் அந்த பிரிவில் வந்து ஈரோட்டுக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு, ஓகேங்களா. அப்படி பார்த்தோம்னா தேசிய அளவில் 3வது இடத்தையும் தமிழகத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து தொல்லியல் சம்மந்தப்பட்ட ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். சிவகலை அப்படிங்கிற இடத்துல பரம்பு பகுதியில் வந்து அகலாய்வு நடந்துட்டு இருக்கு, ஓகேங்களா. அதில் ஒரே குழியில் வந்து முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது மொத்தம் 16 கிடைச்சிருக்கு, ஓகேங்களா. அதில் 5 வந்து
அது அஞ்சுன்னு மென்ஷன் பண்ணல. இதில் அஞ்சு முதுமக்கள் தாலி வந்து மூடிய அதாவது க்ளோஸ் பண்ணதில் உடையாமல் அப்படியே கழிச்சிருக்கு ஓகேங்களா. அடுத்து பத்து முதுமக்கள் தாலி வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்குது, சைஸில் பெருசாக இருக்குது, அதாவது ரெண்டு அடியிலேருந்து நாலடி உயரம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் முதுமக்கள் தாலி மட்டும் இல்லாமல் பானையும் பானை ஓடு தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு சில சான்றுகளும் கிடச்சிருக்கு, அதாவது ஒரு சில பொருட்களும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம், எக்ஸாமில் கேட்கும்போது சப்போஸ் இந்த இடத்துலலாம் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஏதோ கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம சொல்லணும் ஓகேங்களா. அதுக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மும்பை சமாச்சார், அதாவது மும்பை சமாச்சார் அப்படிங்கிறது மும்பையில் கூட ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் தான் இது ஓகேங்களா. நம்ம நாட்டிலே ரொம்ப பழமையான நியூஸ் பேப்பரு, உலகத்தில் ரொம்ப நாலாவது பழமையான நாளிதழ் ஓகேங்களா. நம்ம நாட்டில் ஃபஸ்ட்டு பழமையான நாளிதழ் அப்படின்னா மும்பை சமாச்சார் தான், சமாச்சார். அது உலகத்தில் பார்த்தோம்னா நாலாவது இடத்துல இருக்குது ஓகேங்களா. 1822 வருஷத்தில் வார இதழாக ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பர் குஜராத் மூலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இது ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பார்சி இனத்தை சேர்ந்த பதுன்சி மர்ஸ்பான் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்கிறது சும்மா ஞாபகம் வச்சுட்டா போதும், நேம் கொடுத்தாங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். மும்பை சமாச்சாரங்கிறது நியூஸ் பேப்பர் இது ஸ்டார்ட் பண்ணி 200 வருஷம் ஆக போகுது. அந்த 200 வருஷம் கம்ப்ளீட் ஆனதை July 1st செலிப்ரேட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. அடுத்து எக்ஸ் பிவி நரசிம்ம ராவ், அதாவது நம்மளோட பிரதம அமைச்சர், இவர் வந்து 10th பிரதம அமைச்சராக இருந்திருக்காரு பிரதம மந்திரியா ஓகேங்களா. பிவி நரசிம்ம ராவ் இவரை பற்றி பார்க்கும்போது நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸில் என்னன்னு சொல்லி பார்க்கணும், இவரோட ஆட்சி காலத்தில் 73-74 அரசியலமைப்பு திருத்த சட்டங்களை கொண்டு வந்தவர் இவர் தான் ஓகேங்களா. இந்த திருத்த சட்டத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிராம உள்ளாட்சி அமைப்புக்கு 73rd அரசியலமைப்பு திருத்த சட்டமும் நகர உள்ளாட்சி அமைப்புக்கு 74rd திருத்த சட்ட அமைப்பும் பொருந்தும் ஓகேங்களா. இப்போ இப்படி பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்ஸு ப்ளஸ் கூடவே வந்து டைனமிக்காக பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 73rd திருத்த சட்டம் என்ன, 74rd திருத்த சட்டம் என்ன, அது சம்மந்தப்பட்ட விவரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் போதும் படிச்சுக்கணும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நரசிம்ம ராவ் வந்து பிரதமராக இருக்கும்போது கிராம வளர்ச்சித்துறையில் கேபினட் அமைச்சராக பொறுப்பு வகிச்சிருக்காரு ஓகேங்களா. இவர் தான் கிராமப்புற அதாவது கிராம வளர்ச்சித்துறையோட அமைச்சராக இருந்த ஒரே பிரதம அமைச்சர். இவருக்கு அப்புறமும் யாரும் வரல, இவருக்கு முன்னாடி இருந்தவங்களும் யாரும் கிராமப்புற வளர்ச்சித்துறையோட அமைச்சராக எந்த ஒரு பிரதமரும் இருந்ததில்லை ஓகேங்களா. அப்போ இந்த ஒரு க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது, பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து ஆன்லைனர் பார்த்துக்கலாம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, இந்திய நிச்சயமற்ற உலகுக்கான வியூகங்கள் அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்காரு ஓகேங்களா. அப்போ புக் அண்ட் ஆத்தர் கேட்கும் போது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கோவேக்சின், இப்போ நேற்று நியூஸில் பார்த்தோம் கோவிஷீல்டு வந்து நம்ம இந்தியாவில் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கினாலும் குவைத்தில் வந்து நம்ம நாட்டு அந்த நாட்டுக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு பர்மிட் கொடுக்கல ஓகேங்களா. இப்போ கோவேக்சின் தடுப்பூசி போட்டாலுமே மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளில் வந்து அனுமதியை வந்து மறுத்திருக்காங்க அங்கே உள்ளே வர்றதுக்கு ஓகேங்களா. எந்தெந்த நாடுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். கோவேக்சின் தடுப்பூசி மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட மற்ற கண்ட்ரி ஓகேங்களா. அடுத்து கொரோனா வகையிலேயே இப்போ கண்டுபிடிச்சாங்க ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா டெல்டா பிளஸ் இந்த மாதிரி எல்லா கொரோனாவுக்கும் புது புதுதாக உருமாறிட்டே இருக்கு. அதில் டெல்டா வகை கொரோனாவுக்கு தான் அதிகமாக பரவக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட தலைவர் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. டெட்ரோஸ் அதானோம் கேப்ரியசஸ் அப்படிங்கிறவர் தான் அவரது தலைவர், அவர் தான் சொல்லியிருக்காரு ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொரோனா வகையிலே டெல்டாவை தான் அதிகமாக பரவக்கூடிய தன்மை இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஓகேங்களா. மேபி இதுக்கப்புறம் மாறலாம், இன்னைக்கு அப்டேட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து விளையாட்டு செய்திலாம் பார்த்தலாம். ஒலிம்பிக் போட்டியில் நேற்று அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாடு சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒலிம்பிக்கில் தமிழ்நாட்டிலேருந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்க கோல்டு மெடல் வின் பண்ணால் 3 crore, சில்வர் மெடல் வின் பண்ணோம் அப்படின்னா 2 crore, பிரான்ஸ் மெடல் வின் பண்ணால் 1 crore வந்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தமிழ்நாடு சார்பாக. இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் மானுபக்கர் சௌரத் சௌத்ரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இணை போட்டியில் வெள்ளி பதக்கம் சில்வர் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. குரோஷியாவில் இந்த போட்டி வந்து நடந்துட்டுருக்கு. அடுத்து உலகக்கோப்பைக்கான வில்வத்து போட்டியில் ஹாட்ரிக் தங்கம் தீபிகா அப்படிங்கிறவங்க ஹாட்ரிக் தங்கம் கோல்டு மெடலில் வின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அவர் பார்ட்டிசிபேட் பண்ண தனிநபர் பிரிவிலும் சரி மகளிர் அணி, மகளிர் அணினா ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி விளாண்டுருப்பாங்க இல்லைங்களா, அப்போ தீபிகாவும் இருந்திருப்பாங்க அந்த அணியும் சரி. அடுத்து கலப்பு அணியிலையும் தீபிகா வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. மொத்தம் இந்த கலந்துகிட்ட மூணு இதுலையுமே வந்து கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க.
அவ்வளோதான் இந்த ரெண்டு நாளுக்கான நியூஸ் ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.